ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கொஞ்சம் ஒர்க் அதான் லேட்டு. ஸோ போன வீடியோவில் உங்களை கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாலும் சரி எஃபிலையும் சரி பர்சனலாகவே என்கிட்ட கேட்டிருக்கீங்க எந்த ப்ரோட்டீன் பவுடர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோட்டீன் பவுடர் எந்த பவுடர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, எந்த டைப் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லி வந்திருக்கேன். நான் உங்கள் கிஷோர், உங்கள் வே ஆஃப் ஒர்க் அட். வாங்க இந்த வீடியோக்குள்ளே. ஐயா கோவம் மட்டும் மத்திர வந்தேன், வெளியே பிறந்த மண்ணுக்கு பெருவேன் தரணும். எதுவுமே இல்லாம வெட்டியா தோத்துல இருக்கு. நாலு கண்டு சாலாம்டா. எப்படி இருந்தாலும் நீ தோக்க போற. போதும் போதும் ஆயிடுச்சு இந்த போராட்டம். இப்ப களத்துல இருங்கிற நேரம். போன வீடியோல உங்களை குழப்பிட்டு போனதுக்கு சாரி. நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ரொம்ப பிஸியானதுனால மீதி வீடியோ இப்போ போட வந்திருக்கேன். போன வீடியோவில் நான் வந்து எந்தெந்த டைப்ஸில் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எந்தெந்த பொருள் யூஸ் பண்ணி அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் தயாரிக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும்னா போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் புரியும். ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல இப்போ தான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழேயும் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்குது. கீழேனா கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு மேலே கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் லிங்க் காமிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம சேனலை. ஸோ இந்த வீடியோ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல எப்படின்னா, போன இதில் ஒரு மூணு மெத்தட் சொன்னேன். அதே மாதிரி கிடையாது. இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸை வந்து எந்தெந்த பொருளிலேருந்து எடுக்கிறாங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு டாப் த்ரீயை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் சொல்லிட்டு நம்ம வரிசை. இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, எக் ப்ரோட்டீன் தான். எக் வந்து ஒரு நல்ல பொருள் நம்மளுக்கு வந்து ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனை தர்றதுல. இந்த எக் ப்ரோட்டீன் பவுடரை எப்படி பண்ணுறாங்கன்னா, நார்மலாக எக் ஒயிட் யோக்கை தனியாக எடுத்து ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் மெத்தடில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்னா என்னன்னு தெரிலன்னா நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். இந்த எக் ப்ரோட்டீனில் தான் அதிகமான பிடிசிஏஎஸ் இருக்குது. அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். ப்ரோட்டீன் டைஜபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் தான் அது. மற்ற விலங்குலேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீனை விட எக்கில் தான் 9 வகையான எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல லூசிங் அதிகமாக செக்ரிகேட் பண்ணுறதுக்கும் எக் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எது தானே கேட்குறீங்க, அது அப்புறமா சொல்லுங்கள். அமெரிக்கா இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று அத்லெட்டிக் கேர்ள்ஸுக்கு இடையில ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. எக் ப்ரோட்டீன் எடுத்த கொஞ்சம் சர்டன் கேர்ள்ஸ், லீன் மாஸ் ப்ரோட்டீன் எடுத்த கொஞ்சம் கேர்ள்ஸ், அப்படி கொஞ்சம் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, ரெண்டு பேருக்கும் இடையில பெரியவங்க டிஃப்ரென்ஸும் வரலையா, ஆனால் ரெண்டு பேரும் ஸ்ட்ரென்த் வந்து ஒரே கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட ஹோல் லைஃப் ஃபுல்லாக அப்பத்துலேருந்து கரண்ட் 2020 வர, 2014லேருந்து கரண்ட் 2020 வர எக் ப்ரோட்டீன் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக ப்ரோட்டீன் பவுடர் இல்லை, நார்மலாக எக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பவுடர் என்னென்னா, கேசியன் ப்ரோட்டீன் பவுடர். கேசியன் ப்ரோட்டீன் பவுடர் நார்மலாக எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா, மில்க் ப்ளஸ் சீஸ் ப்ராடக்ட் அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. நார்மலாக பால் தான் 80% கேசியன் இருக்கும், பட் கொஞ்சம் 20% வந்து ஃபேட் வந்து இருக்கும். ஸோ எக் யோக்கில் வந்து நம்ம வந்து அந்த எக் யோக்கில் வந்து நம்ம வந்து ஒயிட் எக்கை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துருக்கோம் போன பார்ட்டில். ஆனால் இதில் வந்து பிரித்து எடுக்க முடியாததுனால இது வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க இதை எடுக்கிறதுக்கு. ஆனால் மற்ற இருக்கக்கூடிய 80% கேசியன் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனை தர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதோட ரிசல்ட் ரொம்ப வேகமாக இருக்காது. இருந்தாலும் கூட இது உங்கள் மசில் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகிற டைமை தள்ளி போடும். எப்படி சொல்லலாம்னா, இந்த கேசியன் ப்ரோட்டீனை எடுக்கும்போது இடையில நீங்கள் ஜிம் போக முடியாமல் ஆனாலும், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனாலும் உங்கள் மசில் ஸ்ட்ரிங் ஆகாது. இதை வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எஜ் கட்டிங், நம்ம உடம்புல கட்டிங் வந்து தனித்தனியாக தெரிகிறதுக்கு பண்ணுற ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து இந்த கேசியன் பவுடரை வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறோம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வே ப்ரோட்டீன் தான். யா, ஃபைனலாக நம்ம வே ப்ரோட்டீனுக்கு வந்துருவோம். இதை எப்படி எதுலேருந்து தயாரிக்கிறாங்க பார்ப்போம். இங்கே இருக்காது எதாவது டவுட் வந்திருக்கா. இந்த வே ப்ரோட்டீன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, மற்ற ப்ரோட்டீனை பற்றி நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி சேல்ஸ் ஆகிறதும் பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு ஏன் என்றைக்கே யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் வே வந்து பிராஞ்சிடு செயின் அமினோ ஆசிட்ஸ் என்கிற பிசிஏஎஸை நம்ம உடம்புல இருந்து செரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் எக்கில் சொன்ன மாதிரியே லாக்டின் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக ஒர்க் பண்ணுறது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எண்டூரன்ஸ் எக்ஸசைஸில். ஸோ அதையும் வந்து ஈஸியாக வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வே ப்ரோட்டீன் மில்க்லேருந்து வெள்ளையும் தனியாக பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க. வெயிட் கேசின்லேயும் இதே மாதிரி தானே, பால் பொருள் தானே சொன்னேன்.
பட் இதில் அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் சேமாக இருந்தாலும் தயாரிக்கிற முறை ப்ரோட்டீன் ஐசோலைட் டைப். ஐசோலைட் டைப்பை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு இருக்கும். ஸோ உங்களுக்காகவே ஐ பட்டன் மறுபடியும் சொல்கிறேன், வெயிட் பண்ணிட்டுருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. யூகே காலேஜ் ஒன்றில் நடந்த ஸ்டடியில் நம்ம ஒபிசிட்டியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்க ஃபேட்டை டிக்ரீஸ் பண்ணி லீன் மாஸ் கெயினுக்கு இந்த வே ப்ரோட்டீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேர்ல்டு வைடாக இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா இது ஹார்ட் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நார்மலாகவே வர அந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மைல்டு அட்டாக்லாம் வந்து கம்மியாகுதுங்கிறது ஒரு ரிசர்ச்சில் சொல்லுவாங்க. வே ப்ரோட்டீனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு பால் பொருள் பிடிக்காதுன்னா வே ப்ரோட்டீனை யூஸ் பண்ணாதீங்க. பிடிக்காது மீன்ஸு நீங்கள் பால் பொருள் சாப்பிடும்போது நீங்கள் வாந்தி இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வே ப்ரோட்டீனை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, எக் ப்ரோட்டீன். அதெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது, சோயா இருக்குது, பீன்ஸ் இருக்குது, பட்டாணி இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு எக் ப்ரோட்டீனில் கிடைக்கிற மாதிரி அதில் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு பால் பொருள் பிடிக்கலன்னா உங்களால் கேசியானு யூஸ் பண்ண முடியாது, வே யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எக் ப்ரோட்டீன் தான் செய்யணும். கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் எந்த ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ முதல்ல இந்த வீடியோ தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், நான் வந்து எக் ப்ரோட்டீன் தான் முதல்ல வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இந்த ப்ரோட்டீன் பவுடர் கிடையாது, நார்மலாக உள்ள எக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வேக்கி போகலாமா, நீங்களே போகல, நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம், நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது, உங்களால் ஒரு 2-3 மந்த்ஸ் கேப்பில் வந்து இது இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களால் வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் அந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ரிசல்ட்டை கண்ணுக்கு முன்னாடியே பார்ப்பீங்க. நல்ல கம்பெனி சூஸ் பண்ணணும், ஐசோலேட்டட் வே ப்ரோட்டீன்லேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் எதுலேயும் போய் ஏமாந்துடக்கூடாது. ஏமராமல் ஒரு நல்ல கம்பெனி எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு பார்ப்பீங்க. பட் இருந்தாலுமே அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 மந்த் எடுத்து உங்களுக்கு நல்ல பாடி க்ரோத் ஆனோன்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக உங்களால் முடிஞ்ச உங்களால் காசு கொடுக்க முடியுங்கிற ஒரு எக் ப்ரோட்டீனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக அந்தளவு இதில் ரிசல்ட்டு கொடுக்காதனாலும் கொஞ்சமாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்லோவாக உங்களோட ப்ராசஸ் இருந்தாலும் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து லைக் ஷேர் கமெண்ட் பட்டன் இருக்குது, அது எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களை வீடியோ வந்து கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணது கொஞ்சம் அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அமைச்சரே, விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள்.